श्रीमाधवांसुदाम्बुधिपूर्णचन्द्रं श्रीश्रीनिवासगुरुवर्यकृपार्थचक्रं श्रीनव्यरङ्गयतिवर्यकृतात्मरक्षं वन्दे सदा वरदलक्ष्मणदेशिकेन्द्रम् वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपात्तबोधं तत्पादयुग्मसरसीर्घभृङ्गराजम् त्रय्यन्तयुग्मकृतभूरिपरिश्रमं तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये श्रीमश्चीवासयोगीश्वरमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमद्वेदान्तरामानुजगुरुपतयोरर्पितस्वात्मभारम् श्रीमश्रुत्यन्तरामानुजयति नृपतेः प्राप्तमोक्षाश्रमं तं श्रीमश्चीवासरामानुजमुनिमपरं संश्रये ज्ञानवर्तिं श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमश्चीवासयोगीश्वरभूतुपरयोरर्पितस्वात्मभारम् श्रीमच्चीरङ्गनाथाह्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमं तं श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरं संश्रये देशिकेन्द्रम् श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्गिह केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रणामं लक्ष्मणमुनिः प्रतिगृह्णातु मामकं प्रसादयति यत्सूक्तिः स्वाधीनपदिकां श्रुतिम् अस्मद्गुरुभ्यो नमः। வாருணீர் உபனிஷத்துன்னு சொல்றதான வருணனாலே தன்னுடைய பிள்ளை பிருகுவுக்கு உபதேசிக்கப்பட்ட இந்த ஆனந்தவல்லி பிருகுவல்லிங்கிற ரெண்டு உபனிஷத்து, அதில் தெய்வ சிந்தனையோட ஒருவன் வாழ வேண்டுமானால் அவன் அன்னம்ன நிந்தியார் தத்ரதம் அன்னம்ன பரிசக்ஷீத அன்னம் பகுகுருவீத, இப்படி அந்த அன்னத்தை அவன் போஷிக்க வேண்டும், விருந்தினரை போஷிக்க வேணுங்கிறத பார்த்தோம். அப்புறம் தெய்வ சிந்தனையோட ஒரு மனிதனானவன் எப்படி வாழ வேண்டும் என்பதை மேற்கொண்டு இந்த உபனிஷத் சொல்லி கொண்டு போகிறது. க்ஷேம இதி வாசி யோக க்ஷேம இதி பிராணாபானயோ கர்மேதி ஹஸ்தயோ கதிரிதி பாதயோ விமுக்திரிதி பாயௌ இதி மானுஷீ சமாஜ்ஞா. அதாவது முன்னால சிக்ஷாவல்லியில் பார்த்தமே ஒரு பாங்கோபாசனம், அதே மாதிரி இங்கேயும் ஒரு பாங்கோபாசனத்தை சொல்கிறது. அதில் பிராணன் அபானன் ஹஸ்தம் பாதம் பாயு அப்படின்றதான இந்த ஐந்து விஷயங்களை சொல்கிறது. அதனால் அஞ்சு ஐந்து விஷயங்களை சொன்னால் அது பாங்கோபாசனம்னு நமக்கு தெரியும். அதனால் இந்த ஐந்து விஷயங்களையும் தெய்வ சிந்தனையோடு நமக்கு சொல்லித்தரது இந்த உபனிஷத்து. க்ஷேம இதி வாசி, வாசி நம்மளுடைய வாக்கிலே, க்ஷேம இதி எப்பொழுதும் நன்மையே நாம் பேச வேணும், இனிமையாகவே பேச வேணும்.
அது மற்றவர்களுக்கு நன்மை பயப்பதாகவே இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் பிராண அபானயோகோ, பிராணம் மற்றும் அபானனிலே யோக க்ஷேம இதி, அது நன்முறையாக க்ஷேமமாக அதாவது மங்களமாக. ஹஸ்தயோகோ, கைகளிலே கர்ம இதி, அது கைகளிலே செயலாகவும். பாதயோகோ, கால்களிலே கதிரிதி, நடையாக இருக்கணும். பாயோ, அந்த குதபாகத்திலே விமுக்திரிதி, வெளியேற்றுதலாக. இதி, இவ்விதமாக. மானுஷீஹி, ஒரு மனிதனுடைய விஷயத்திலே சமாஜ்ஞாக சிந்தனை செய்ய வேணும்னு உபனிஷத் சொல்லித்து. இப்போ எப்படிப்பட்ட தெய்வ சிந்தனையுடன் ஒவ்வொருவனும் வாழ வேணுங்கிறத இங்கே அத்தி அற்புதமாக படம் பிடிச்சு காட்டுறது உபனிஷத்து. நல்லதையே பேசணும், வாக்கில் எப்போதுமே நன்மையான சொற்களையே அவனுக்கு வரணும். இதில் இது சொல்லுவான், இப்போ நாசமா போகன்னு வைகிறான்னு வச்சுக்கோ, ஏன் அந்த மாதிரி நன்மை பயக்காத சொல்ல ஏன் சொல்லக்கூடாதுன்னா, இப்போது நம்மளுடைய வலப்பக்கத்தில் அஸ்து தேவதேன்னு ஒரு தேவதை இருக்கான். அந்த தேவதை நாம் எதை சொன்னாலும் அஸ்து அஸ்து நோமா. இப்போது நம்ம வாக்குனாலே நம்ம ஒருத்தனை நீ நாசமாக போகணும்னு திட்டினாலும், அது பக்கத்தில் இருக்கிற அந்த அஸ்து தேவதைன்னா அதுக்கு அஸ்துன்னு சொல்கிறதானே தெரியும், அதனால் அஸ்து அஸ்துன்னு சொல்லுறோமா. அப்போது கெட்டதை சொன்னால் அஸ்துன்னு சொன்னால் அது நடந்துக்கிட்டுனா, அதனால் நல்லதையே எப்போதும் சொல்வோம், அந்த அஸ்து தேவதை அஸ்து அஸ்துன்னு சொல்லட்டும், அப்போது நல்லதே லோகத்திலே நடக்கட்டும். அதனால் வாக்கில் க்ஷேமம் நன்மைன்னா இது நலம் பயப்பதே, க்ஷேமம் க்ஷேமம்னா நலம் அப்படின்னு. இப்போ ஒரு அந்த காலத்தில், இப்போ எல்லாம் இமெயில் அதில் எஸ்எம்எஸும் கொடுத்து, அந்த காலத்தில் இந்த லெட்டர் எழுதுன்ற காலத்தில் லெஃப்ட் ஹேண்ட் கார்னரில் டாப்பில் எழுதுவாள் க்ஷேமம் இல்லைன்னா குஷலம்னு எழுதுவாள். அது அந்த காலத்தில் லெட்டர் எழுதுகிற முறை. இப்போ அதாவது யோகக்ஷேமத்திற்கு பதில் எழுத பிரார்த்திக்கிறேன்னு எழுதுவாள். அப்போ யோகக்ஷேமம்னா, யோகம் என்றால் புதிதான பொருள் சேர்க்கைக்கு யோகம்னு பேர். க்ஷேமம்னா ஏற்கனவே உங்கள்கிட்ட இருக்கிற வஸ்துக்களை ஜாகிரதையாக வச்சுருக்கியா, அதை காப்பாற்றின்னுருக்கியா, ஒன்றும் களவு கொடுக்கலையே, திருட்டு போலையே, அதனால் புதிய பொருள் ஏதேனும் சேர்க்கை உண்டா, பழைய பொருள்கள்லாம் நன்கு காப்பாற்றி கொண்டிருக்கிறாயா அப்படின்னு கேட்கறதுக்கு அது க்ஷேம லாபம் விசாரிக்கிறதும்பா. அல்லது அந்த யோகக்ஷேமம் விசாரிக்கிறதுன்னு சொல்கிறானோ, யோகம்னா புதிய பொருள் சேர்க்கை ஏதேனும் உண்டா. க்ஷேமம், அப்படி முன்னாலேயே நீ ஒன்னாலே சேர்க்கப்பட்ட பொருள்கள்லாம் உன்னிடத்திலே பத்திரமாக இருக்கா அப்படின்னு சொல்கிறாளோனோ. அதே மாதிரி இங்கே வாக்கில் க்ஷேமம் போடும். சரி, பிராணன் அபானனை ஏன் சொல்லி தூண்டா, அதாவது எந்த வைதீக கர்மாவானாலும் முதல்ல ஆச்சமனம் பண்ணுறோம், அப்புறம் பிராணாயாமம் பண்ணுறோம். அந்த பிராணாயாமத்தில் முக்கியமானது என்னென்னா, இந்த மேல் நோக்கி வருகின்றதான பிராணனை கீழ் நோக்கி செலுத்துகிறோம். அதே மாதிரி கீழ் நோக்கி போகிறதான அபானனை மேல் நோக்கி செலுத்துகிறோம். பிராணாயாமத்தினுடைய ஒரு முக்கியமான அம்சமே இதுதான். அப்போது அந்த பிராணாயாமத்தினால ஒரு மனுஷனுக்கு என்ன வர்றது, யோகம் க்ஷேமம் ரெண்டும் வருது. இதில் அது மங்களமாக இருக்கட்டும் க்ஷேமம் அப்படின்னு சொன்னால், அதில் என்ன நன்மை இருக்குன்னா, இப்போது அபானன் எவ்வளவுக்கு எவ்வளவு மேல் நோக்கி போகிறதோ
பிராணன் எவ்வளவுக்கு எவ்வளவு கீழ் நோக்கி போறதோ அப்போ அவன் தேகத்தில் எந்த விதமான வியாதியும் இல்லாமல் இருப்பான். அவனுக்கு இந்த மலச்சிக்கல் போன்றதான இது வராது. தெய்வ சிந்தனையோட வைதிக கர்மங்களிலே எவனோடு ஈடுபட்டு அவன் இந்த பிராணாயாமத்தை சரிவர செய்கிறானோ அவனுக்கு எது இல்லை ஆச்சமனத்துலேயும் அப்படி தான். அந்த ஆச்சமனம் பண்ணும்போது அச்சுத அனந்த கோவிந்த ஓம் அச்சுதாய நமஹா ஓம் அனந்தாய நமஹா ஓம் கோவிந்தாய நமஹான்னு சொல்லி தானே சாப்பிட்றோம். அச்சுதானந்த கோவிந்த நாம உச்சாரண பேஷக நஷ்யந்தி சகலாரோகாக சத்தியம் சத்தியம் வதாமியகம் நர்வியாசம். அப்போ அச்சுத அனந்த கோவிந்தங்கிற நாமத்தை நாம் உச்சரித்தோம்னா அது எல்லா ரோகங்களும் நசித்துவிடும், அது எல்லா ரோகத்தையும் நசிக்க பண்ணும்னா. இது சர்வரோக நிவாரணி எதுன்னா ஆசமனம்தான். சர்வரோக நிவாரணி ஆசமனம். இது யோகக்ஷேமத்தை நமக்கு பிராப்தி பண்ணி கொடுக்கறது எதுன்னா இந்த பிராணாயாமம். அதைத்தான் இங்கே க்ஷேம இதி வாசி யோகக்ஷேம இதி பிராணாபானயோஹோன்மா. அப்புறம் ஹஸ்தயோஹோ கைகளிலே கர்ம இதி. அது பகவான் எப்படி இருக்காருன்னா வாக்கிலே நன்மையாக இருக்கிறார், அபானனிலே பிராண அபான வாயுக்களிலே அவர் மங்களமாக இருக்கிறார், அப்புறம் கைகளிலே செயலாக இருக்கிறார். இப்போ கையினால் என்ன பண்ணுறோம், வேலை பண்ணுறோம், ஒன்று தூக்குறோம் எடுக்கிறோம் வைக்கிறோம், அந்த செயல்களெல்லாம் நாம் எதிர்த்தாலும் அவனின்றி ஓரணவும் அசையாதுன்றாலும். அதனால நாம் செய்கின்ற செயல்கள் அனைத்தும் அவனுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கிறது, ஏதோ நாம் பண்ணோம்னு இல்லை அவனே பண்ணது. அப்போ அந்த கைகளிலே செயலாக எம்பெருமான் இருக்கிறான், கால்களிலே நடையாக எம்பெருமான் இருக்கிறான். இங்கே ஏன் கை கால் குதம் மூணு பாகத்தை மட்டும் ஏன் இங்கே சொல்லுவானேன்னா செயல்களிலே முழுமை இதனால தான் கிடைக்கும். இப்போது கையினால் தான் ஒரு நல்ல காரியத்தையும் பண்ணுறோம், ஒரு கெட்ட காரியத்தையும் பண்ணுறோம். ஒரு நல்ல கர்மா வைதிக கர்மான்னு சொல்லுவேன், அதை பண்ணால் எல்லாருக்கும் நன்மை பயக்கிறது. இந்த கையால் தான் நாம் ரெண்டு கையும் கூப்பி அஞ்சலி ஹஸ்தத்தோடு எம்பெருமானை சேவிக்கிறோம். அஞ்சலி பண்ணுறதுக்கும் இந்த கை தான் உபயோகப்படுறது, போத்தனை அடிக்கிறதுக்கும் இந்த கை தான் உபயோகப்படுறது. அதனால் இந்த கையை தெய்வ சிந்தனை உள்ளவன் எப்பொழுதும் தொழுவதற்கும் பகவத் கைங்கரியத்துக்கும் பாகவதாளுடைய கைங்கரியத்துக்கும் தான் அவன் எப்பொழுதும் பிரயோகிப்பான். அதனால் அவன் கைகளிலே எம்பெருமான் இருக்கின்றான் அப்படின்ற எண்ணம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் வரும். கால்களிலே நடையாகவும் இப்போது நாம் ஒரு பாகவதோத்த மரணம் மாற்றுகள் இருந்தால் குடுகுடுன்னு வாசல் வரைக்கும் ஓடி போய் அவாட ரெண்டு கையும் கூப்பி சுவாகத்தம்னு சொல்லி ஆத்துகேஷன் வரணும். அப்போது கால் கை ரெண்டுமே இங்கே வேலை செய்கிறதா? அதுக்கப்புறம் அவருடைய யோகக்ஷேமாதிகள்லாம் விசாரிச்சுட்டு அவருக்கு என்ன பண்ணணுமோ அந்த இதை நாம் கண்டிப்பாக பண்ணணும். கோவிலுக்கு போகிறோம், அப்போது கால்கள் படைத்த பயன் என்ன? எம்பெருமானை போய் கோவிலில் சேவிக்கிறது. ஆச்சாரியாள் இருக்கா, அப்போ ஆச்சாரியாள் சொன்னதில் போய் அவளை சேவிக்கணுமா வேண்டாமா? அதுக்கு நடக்கணுமே. அப்போது என்ன தான் காரில் போனாலும் ஒரு பத்து இப்படியாக நடந்தானே போகிறோம் ஆசிரமமோ இல்லை மடம் வரைக்கும். அப்போது
கால்களிலே நடையாக இருக்கிறான். அந்த எம்பெருமான் கைகளிலே செயலாகவும் கால்களிலே நடையாகவும் எப்பொழுதும் இருக்கிறான். குதத்தில் வெளியேற்றுவராக இருக்கிறான்னு இங்கே இன்னொன்னையும் சொல்லிட்டு, அது எதுக்குன்னா, எந்த செயலுமே வெறுக்கத்தக்க செயல் அல்லன்னு நமக்கு உணர்த்துவதற்காகவே உபனிஷத்து இந்த இடத்துல அந்த விமுக்திரிதி பாயௌ அந்த குதபாகத்தின் வழியாக மலத்தை வெளியேற்றுவது, அதிலேயும் எம்பெருமான் இருக்கிறான்னு சொன்னால் என்னோ ஜிகிப்சியாக சொன்ன மாதிரி இருக்குது. எல்லா இடத்துலையும் எம்பெருமான் இருக்கான், என்ன எல்லா இடத்துலையும் நீக்கமர எம்பெருமான் நிறைஞ்சிருக்கிறான்னு சொன்னால் அப்போ எங்காத்துல பூஜை ரூமில் தான் இருக்கான், எங்காத்துல கக்கூசில் இல்லையான்னு ஒருத்தன் கேட்டான்னா அது எப்படியோ அப்படி தான் எங்கேயும் இருக்குது. அப்படின்னா இது நாம் பார்க்கின்ற அனைத்து பொருள்களும் பகவானுடைய சுரூபம் அவனது தான். அப்போது எதாக இருந்தாலும் சரி, அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி, எல்லா செயல்களிலேயும் அவன் இருக்கான்னா அப்போது வெறுக்கத்தக்கதான இது மூஞ்சி சுடுகிறாளோனா, அந்த மாதிரி இல்லை. இதை நமக்கு தெள்ள தெளிவாக உணர்த்துவதற்காகவே இது இங்கே வேதத்தாலே குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுக்கு மேலே ஒரு அதி அற்புதமாக சொன்னால், அட கையால் வேலை பண்ணலாம், இந்த கையும் காலும் ஒழுங்காக அது அதனுடைய வேலையை செய்யணும்னா அது என்ன பண்ணணும், இந்த குதமானது ஒழுங்காக வேலை செஞ்சு அந்த விமுக்திரிதீன்னு இருக்கணும். அப்படி இல்லைன்னா மலசிக்கல் ஏற்பட்டு அவனுடைய உடல் நோய்வாய்ப்படும். அதனால் இங்கே இப்போது இந்த இறை சிந்தனை உள்ளவா இருக்கா பாருங்க, அதாவது இந்த வைதிக கர்மாக்கள்லாம் சுஷ்டுவாக பண்ணிக்கிண்டு அது மாதிரி ஒரு ஒரு இதுலேயும் ஆச்சமனம் இப்போ ஜபம் பண்ணுறான். இப்போ ஜபம்பத்துக்கு சங்கல்பம் பண்ணுறா, சங்கல்பத்துக்கு அப்புறம் பிராணாயாமம், பிராணாயாமத்துக்கு அப்புறம் அந்த மூச்சடிக்கி அந்த ஜபத்தை பண்ணுறா. இதனாலே என்ன ஆறுதுன்னா, இந்த கீழ்நோக்கி போகின்றதான இந்த அபான வாயு மேல் நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக செலுத்தப்பட்டு இப்போ நம்ம பிராணாயாமம் இல்லை பெருமாளுக்கு ஜபம்னு சொல்லிருக்கோமே, அதெல்லாம் எதுக்கு வச்சுருக்கான்னா, ஒரு விதத்தில் எம்பெருமானுடைய சிந்தனைகளை பற்றி நமக்கு தூண்டுறது அது வேறு, அது முக்கியமாக அதில் இருக்கிறத அடிஷ்னலான லாபம் நமக்கு என்னென்னா நம்மளுடைய மலச்சிக்கலை தீர்க்கிறது. அது மலத்தை உரிய காலத்தில் உரிய அளவு அது வெளியேற்றுறது. இதுவும் ஒரு எம்பெருமானுடைய செயல். இதை வெறுக்கத்தக்கதாகவோ ஒரு நீச்சமான ஒன்றாகவோ மனுஷன் எந்த காலத்திலையும் நினைக்கப்படாதுன்னு அறிவுறுத்தவே விமுக்திரிதி பாயௌ இதி மானுஷி சமாஜ்ஞானது. அதுதான் மனுஷனுக்கு எப்பொழுதும் அந்த மனுஷனை பற்றி தான விஷயத்தில் இந்த சிந்தனை அவனுக்கு இருக்கணும். எதுவும் வெறுக்கத்தக்கதல்ல, அதுவும் ஒரு உடம்பில் சரீரத்திலே ஒரு பாகம், அது அதனுடைய வேலையை ஒழுங்காக செய்யலைன்னா நாம் ஒழுங்காக உயிர்வாழ முடியாதுன்னு சொல்லி. அத தெய்வீஹி திருப்திரிதி விருஷ்டௌ பலமிதி வித்யுதி யச இதி பசுஷு ஜோதிரிதி நக்ஷத்ரேஷு பிரஜாதிர் அமிர்தம் ஆனந்த இத்யுபஸ்தே சர்வம் இத்தியாகாசேன்னு அதுக்கு மேலே சொல்லித்து அத அதுக்கு படி இனி தெய்வீஹி தெய்வ சிந்தனை உள்ளவன் விருஷ்டௌ மழையிலே திருப்திஹி திருப்தியாக வித்யுதி மின்னலிலே பலமிதி ஆற்றலாகவும் பசுஷு மிருகங்களிலே யஷஹா இதி புகழாகவும் நக்ஷத்ரேஷு நட்சத்திரங்களிலே ஜோதிஹி இதி அதிலே வெளிச்சமாகவும் ஒளியாகவும் உபஸ்தே உப இங்கே பாயம் சொல்லித்தா இங்கே உபஸ்தே சொல்கிறது பார்த்தா
உபஸ்தே. அந்த உபஸ்தம்னா அது ரெண்டு விதமான இதை பண்ணுறது, பிறப்புறுப்பு. அதில் அந்த ஜலம் கழிக்கிறோமே, சிறுநீர்னு சொல்கிறோமே, அந்த அல்பசங்கையும் அது வழியாக தான். அதுக்கப்புறம் பிரஜோத்பத்தியும் அது ஆணுக்கோ பெண்ணுக்கோ அது இடத்துலையே தான் இருக்குது. அதனால தான் உபஸ்தம்னு இதை சொல்கிறார். இங்கே உபஸ்தே பிறப்புறுப்பிலே பிரஜாதி அமிர்தமானந்த, குழந்தையை உற்பத்தி செய்யும் மேலான இன்பமாக, அதாவது தாம்பத்திய சுகமாக இன்பமாக, ஆகாசே வெளியிலே சர்வமிதி எல்லாமாக அந்த எம்பெருமானே இருக்கிறான்னு சொல்லி முடிப்போம். இதில் முன்னால் அஞ்சு சொல்லித்து மனுஷ சரீரத்தில் பிராணன் அபானன் கை கால் கூட்டம்னு அஞ்சு சொல்லித்து, இப்போது அதுக்கு மேலே இருக்க தேவ சரீரத்தில் அஞ்சு சொல்கிறது. அதில் விருஷ்டி அதாவது மழை, வித்யுதி மின்னல், பசுஷு அது மிருகங்கள், நட்சத்திரம், அதுக்கப்புறம் இந்த பிரஜாதிர் அப்படின்றதான பிராஜாபத்தியத்தை சொல்றது. இப்படி இந்த அஞ்சையும் சொல்லிட்டு இந்த அஞ்சையும் தேவசரீரத்தினாலே தெய்வ சிந்தனையினுடைய அடுத்த பகுதி இது. அதிவிருஷ்டி அனாவிருஷ்டின்னு ரெண்டு, மழையே பெய்யலேன்னு வச்சுங்கோ அது அனாவிருஷ்டி. நமக்கு தாங்க முடியாதபடி இந்த வீடுகளெல்லாம் அடிச்சுன்னு போகும்படி ரோட்லலாம் நிறைய தண்ணியெல்லாம் நின்று ரொம்ப காலம் வெள்ளம்னு சொல்கிறாளே, அது வந்தால் அது அதிவிருஷ்டி. இந்த விருஷ்டியில் அதிவிருஷ்டியும் இருக்கக்கூடாது அனாவிருஷ்டியும் இருக்கக்கூடாது. அதான் மாதம் மும்மாறி பொழியணும்னு சொல்கிறார். அது நான் வேதமோதும் பிராமணர் கோர் மழை, அப்புறம் செங்கோல் தவறாமல் ஆட்சி செய்கிற அரசனுக்கு ஒரு மழை, கற்புடை பெண்டிருக்கு ஒரு மழைன்னா, இப்போது மழையே இல்லாத போது இது மூணும் இல்லாத போனதும் காரணமாக இருக்கலாமோ என்னமோ, அப்படியேன் அதை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு அதிகாரியும் இல்லை, அதை ஒப்புலாம். இங்கே தனிநபர் வாழ்க்கையில் ஒரு தெய்வ சிந்தனை அவனுக்கு நிரம்பி இருக்க வேண்டுமானால் இந்த சமுதாயத்திலே அவன் ஓர் அங்கம்ங்கிறத அவன் இன்றைக்கும் மறக்கப்படாது. அதோடு அவன் மற்றவர்களைப் போல் அந்த சமுதாயத்தில் இயற்கையிலேயே இயந்திருப்பவன்கிறதையும் மறக்கப்படாது. மனுஷன் ஒரு தீவு மாதிரி இல்லை, அதனால் அவன் சமுதாயத்திலே ஒரு அங்கமாக இருக்கிறதுனால அதுக்கப்புறம் இது நல்லதோ கெட்டதோ அதன் விஷயங்களே இங்கே வேதம் எடுத்து சொல்லின்னு போகிறேன். இப்போது எதுவுமே நல்லதுன்னு ஒன்றும் கிடையாது, கெட்டதுன்னு ஒன்றும் கிடையாது. இப்போ அதை நாம் எப்படி இது பண்ணுறோமோ அதுதான். ஒரு கத்தி இருக்குது, அந்த கத்தியில் நன்னா, அப்போ மாம்பழ சீசன், மாம்பழத்தை நன்னா ரெண்டாக இது பண்ணி அதை துண்ணுதுமாக திருத்தி எம்பெருமானுக்கு ஆராதனத்தில் பலானி நிவேதையாமின்னு அந்த ஆமிரபலம் நிவேதையாமின்னு மாம்பழத்தை நன்னா பெருமானுக்கு கண்டரோலை பண்ணலாம். அதை வச்சுட்டு யோசனை குத்தி கொலையும் பண்ணலாம். இப்போது அது கத்தி படைத்ததனுடைய இது என்ன? அது நல்லத்துக்கும் பயன்படும், கெட்டத்துக்கும் பயன்படும். இப்படி அது நல்ல செயலோ கெட்ட செயலோ அதை தீர்மானிக்கிறவன் மனுஷனே தவிர, அது அந்த ஒரு கத்திங்கிற விஷயத்திலேயோ இல்லை, நெருப்புங்கிற விஷயத்திலோ இல்லை. அதே மாதிரி இந்த உலகத்தில் எதுவுமே நல்லதுன்னு கிடையாது, கெட்டதுன்னு கிடையாது. நாம் அதை எப்படி அணுகிறோமோ அப்படி தான் அதனுடைய நல்லதும் கெட்டதும் இருக்குது. இப்போது மழை ரொம்ப பெருசாக பெருமழையாக பொழிந்து தீங்கு விளைவிச்சா அந்த மழையை வெய்கிறோம். அதே மழை இல்லாமல் அங்கே பஞ்சம் ஏற்பட்டால் ஐயோ மழையே இல்லையேங்கிறோம். அப்போது அதிகமாகவோ
அல்லது இல்லாமலேயோ இல்லாமல் திருப்தியாக இருக்கணும். அப்படின்னா மாதம் மும்மாரி பெழியணும், அது எப்போ வேணுமோ அப்போ மழை பொழிஞ்சால் அது திருப்தியாக இருக்கும். அதனாலே அது திருப்தி ரீதி விஷ்டவுன்னு சொல்லிட்டு வேகம். இதே போல தான் மின்னல். இங்கே இந்த மின்னலிலே பலம்னு சொல்லிட்டு, மின்னலில் போய் என்ன பலம் இருக்குன்னா, இப்போ இந்த வித்யுத் சக்தின்னு சொல்கிற பாருங்கோ, இந்த எலக்ட்ரிசிட்டி, அது என்ன பண்ணுறது, இப்போ எத்தனையோ மோட்டர்களை அது இயக்கிறது, அது இத்தனை குதிரை சக்தி திறனுடையதுன்னு ஹெச்பி ஹார்ஸ் பவர்ன்றாலும், இப்போது அந்த பலம் அதுக்கு எங்கேருந்து வந்தது, சக்தி அதுக்கு எங்கேருந்து வந்தது, ஆற்றல் எங்கேருந்து வந்ததுன்னா, அந்த திறனானது மின்னல் சக்தியினாலே வருது. இதை எத்தனையோ காலத்துக்கு முன்னால் வேதம் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கு பாருங்க, வித்யுரி அங்கே பலமிதி வித்யுதீன். அதுக்கப்புறம் மிருகங்கள், இந்த மிருகங்களில் யச ஈதி பசுஷூன்னு, அப்போது யச ஈசி பசுஷு, இப்போ எத்தனையோ ஒரு கீர்த்திகளுக்கு அந்த மிருகத்தினாலே ஏற்படுறதுன்னு தற்கால சிந்தனையாளர்கள் கூட அந்த ஆராய்ச்சியாளர்கள் கூட சொல்கிறார். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, மனுஷன் அந்த இயற்கையோடையே இயங்கி அதை வெட்டி திங்கிறவனை பற்றி இங்கே பேச்சு இல்லை. அந்த ஒரு ஒரு மிருகத்தையும் அந்த இப்போ ஒரு காளமாடு இருக்குது, அந்த காளமாடை நன்னா வளர்த்து அதை ஏரில் கட்டி வண்டியில் கட்டி, அப்படி ஒரு பசு இருக்குது அதை நன்னா பால் கறந்து, அந்த மாதிரி அதனிடத்திலிருந்து நாம் எப்படிப்பட்ட புகழையெல்லாம் பெறலாம்ங்கிறத நன்னா ஆக்கப்பூர்வமாக சிந்திச்சு அதே பசுமாட்டை வெட்டி திங்கலாங்கிற பாப்பியை பற்றி நம்ம இங்கே பேச போகிறதில்லை. அதனால் அங்கே யச ஈதி பசுஷு ஜோதிரீதி நக்ஷத்ரேஷு, அந்த நட்சத்திரங்கள் ஒளியாக இருக்குது. இப்போ நமக்கு லைட்னு சொல்கிறோமே, அந்த ஒளி நட்சத்திரங்கள்லேருந்தான் வருது அப்படின்றது இங்கே சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் பிரஜோத்பத்தியை சொல்லிச்சு, பிரஜாதிர் அமிர்தமாத்மான இத்யுபஸ்தேன்னு. இதில் முதல்லையே சிக்ஷா விடியில் எடுத்தது இல்லையா, இத்யதி பிரஜம் அப்படின்னு முடிச்சுது. அதாதி பிரஜம் மாதா பூருவரூபம் பிதோத்தர ரூபம் பிரஜா சந்திஹி பிரஜனகும் சந்தானம்னு சொல்லிட்டோனோ. அப்போது இப்போது நம்ம ஒரு பெரியவாழ்கிட்டையே நம்ம ஆற்றுலேயே பெரியவ, இந்த தாம்பத்திய சுகங்கிறத ஒரு நீச்சமான பாவனையோடு யாருமே நினைக்கிறது இல்லை. அப்படி நினச்சா தாத்தா நம்ம அப்பாவுக்கு அப்பா அம்மா கல்யாணம் பண்ணிச்சிருப்பாளா, நம்ம அப்பா அம்மா நம்ம கல்யாணம் பண்ணிச்சிருப்பாளா, இப்போ நாம் நம்மளுடைய பொண்ணு பிள்ளைகளுக்கு கல்யாணம், ஐயோ யுத்தமான வயசாகிடுத்து இன்னும் ஒன்றும் வரன் குதிரலையேன்னு, எத்தனை அப்பா பொண்ணுக்கு வரன் கிடைக்கல, பிள்ளைக்கு வரன் கிடைக்கல, காலம் கெட்டு கிடக்கு, பாவம் இதுக்கு ஏதோ எப்படியோ அது அந்த பயாலஜிக்கல் அர்ஜினால் எத்தையோ பண்ணிவிடுத்துங்கள்னா சனியை நம்ம குடும்ப மானம்னா போகும்னு இப்போ எத்தனை பேர் வயசில் நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்கா. அதனால் இந்த பிராஜாபத்தியத்தினாலே வரதான சுகமே அது நீச்சம்னு வேதம் எந்த இடத்துலையுமே சொல்லலை. அதுக்கு இந்த இடம் ஒரு உதாரணம். அதில் எம்பெருமான் மேலான இன்பமாக ஒவ்வொருவனுடையவும் ஒவ்வொருவருடையவும் பிறப்புறப்பில் இந்த பிறப்பு உறுப்பிலே இருக்கிறான் அப்படின்னு இங்கே வேதம் சொல்கிறதுனால அந்த தாம்பத்திய சுகத்தையும் தெய்வீகமாக கருதுகிறது வேதம். அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். அதனால் அந்த தாம்பத்திய ஒரு சுகத்தை கூட தெய்வீகமாக நினைக்கிறதுங்கிறது நம்ம பெரியவாருடைய இது.
அதனால தான் அது எது இல்லைன்னா வேதத்தில் அவ்வளவு மந்திரங்கள். இப்போது விவாக காலத்தில் எத்தனை மந்திரம் சொல்கிறா? இப்போது அந்த தாபந்திய சுகத்தை கடைசியில் அல்டிமேட்டாக இந்த மாதிரி ஒரு கெட்டதுன்னு நினச்சிருந்தா இவ்வளவு மந்திரம் சொல்லியிருப்பாளா? வேதம் இதை உத்கோஷிக்குமா அப்படின்னு யோசிச்சு பாருங்கோ. அதனால் இந்த பிறப்புறுப்பிலும் அதனுடைய சம்யோகத்தினாலே கிடைக்கிறதான ஒரு சுகம் இருக்கே, இன்பம் இருக்கே, அதிலேயும் எம்பெருமான் இருக்கான் அப்படின்றத நாம் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இப்படி ஒவ்வொரு மனுஷனும் தன் அளவிலே இப்படிப்பட்ட மகிமை இருக்கு, இப்படி இறைவன் இருக்கிறான்ங்கிறத வெளிப்படையாக தெரிஞ்சுக்கிட்டான்னா அவன் சமுதாயத்திலே ஒரு நல்ல தெய்வீக சிந்தனையோட தானும் வாழ்ந்து கொண்டு தன்னை சார்ந்தவர்களையும் வாழ்விப்பான்ங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதுக்கப்புறம் இந்த ஆக்கப்பூர்வமான வாழ்க்கையினுடைய பலனை பிருகுவல்லி மேற்கொண்டு காண்பிக்கிறது. தத் பிரதிஷ்டேத்யுபாசீத பிரதிஷ்டாவான் பவதி தன்மஹ இத்யுபாசீத மகான் பவதி தன்மன இத்யுபாசீத மானவான் பவதி தன்னம இத்யுபாசீத நம்யந்தேஸ்மை காமாஹ தத்ப்ரஹ்மேத்யுபாசீத ப்ரஹ்மவான் பவதி தத்ப்ரஹ்மண பரிமர இத்யுபாசீத பர்யேணம் ம்ரியந்தே த்விஷந்தஸ் ஸபத்மாஹ பரியே பிரியா ப்ராத்ருவ்யாஹ தத்து. அப்படிப்பட்ட அந்த இறைவனான எம்பெருமானை பிரதிஷ்டா இதி ஆதாரமாகவே உபாசீத உபாசிக்கவோனும் இப்படி எம்பெருமானை ஆதாரமாகவே நாம் ஒவ்வொருவரும் உபாசிக்க வேணும். பிரதிஷ்டாவான் பவதி இப்படி எம்பெருமானை சர்வத்துக்கும் ஆதாரம்னு எவன் உபாசிக்கிறானோ அவன் நிலை பெற்றவனாக ஆகிறான், அவனும் ஆதாரமாக ஆகிறான். தது அந்த எம்பெருமானை மகா இதி மகிமை பொருந்தியவராக அல்லது அந்த பூஹு முவஹா சுவஹா மகஹான்னு நாலாவதா எம்பெருமான் இருக்கான்னு முதல்ல சிக்ஷாவல்லியில் அதை காண்பிச்சாரோனோ மகா மகா சமஸ்டர்ங்கிறவர் அதையும் இங்கே வச்சுக்கலாம். இப்படி மகா இதி மகிமையாய்ந்தவராக மகான் மனஹா இதி மனத்தளவிலே எவனொருவன் சிந்திப்பானேயானால் மானவான் அவன் மிக்க சிந்திக்க வல்லவனாக ஆகிறான். நமஹா இதி அவன் போற்றப்படுகிறான். காமாஹா நம் எந்தே அந்த காமாஹா ஆசைகள் அவனை போற்றுகின்றன. பிரம்ம இதி எப்படி போற்றுகிறதுன்னா அவனை பிரம்மணா பரம்பொருளை நன்றாக தெரிந்து கொண்டவனாக பிரம்மோபாசகனாக பரிமரஹா அழிக்கும் சக்தியாக பரியேனம் அந்த பெரிஃபரல்னு சொல்கிறமே சுற்றி இருக்கிறதான த்விஷந்தஹா அது அந்த வேண்டாதவா விரும்பத்தகாதவர்களை த்விஷந்தஹான்னு சொல்கிறது. சபத்னாஹா எதிரிகள் அப்ரியாஹா நமக்கு வாண்டாதவா பிராத்ருவியாகா அவா பை நேச்சர் கெட்டவாளாக இருப்பா தீயவர்கள். ஏ யார் பரிம்ரியந்தே யாரெல்லாம் இருக்காளோ இவாள்லாம் அழிஞ்சு போயிடுறான்னு சொல்லிட்டு. இது என்ன அர்த்தம் இப்படி சொல்கிறதே வேதம்னா பரம்பொருளான எம்பெருமானை அனைத்துக்கும் ஆதாரம்னு எவன் ஒருவன் போற்றுகிறானோ அப்படி போற்றுபவன் தன்னில் மிக்க நிலை பெற்றவனாக ஆகிறான்.
அந்த எம்பெருமானை மகிமை வாய்ந்தவராக போற்றுபவன் தான் மகிமையை எய்துகிறான். எம்பெருமானே சிந்திக்கத்தக்க மிகப்பெரிய சிந்தனைன்னு எவன் நினைக்கிறானோ எவன் போற்றுகிறானோ அவன் மிக சிந்திக்க வல்லவனாகிறான். ஆசைகளெல்லாம் அவனுக்கு அடிபணிகின்றன. எம்பெருமானை சகலத்துக்கும் தலைவனாக எவன் உபாசிக்கிறானோ அவன் தலைவனாகிறான். அந்த எம்பெருமானை அழிக்கின்ற சக்தியாக இந்த நாஸ்திகர்கள் இருப்பதை பார்ப்பவன் அந்த அழிக்கும் சக்தியை, அதாவது சாஸ்திரங்களில் சொல்லுவா மூணு விதமானது, அது சுவாமி தேசியனும் ரகசியத்ரய சாரத்தில் எடுக்கிறார். அனுகூலர், பிரதிகூலர், அனுபயர்னு மூணு பேர். அனுகூலர்னு ஒரு பாகவதோத்தமாள் நம்ம மாதிரி துவாசமுன்றங்களோட அவர் சேவை சாய்க்கிறார். அடியன் இவர் அவரை செய்விப்பார். அவர் ஐயோ அடியனே அபிசாரப்படுத்துறது அடியனுக்கு ஒரு தகுதியும் இல்லை, ஏதோ திருமணம் நட்டுருக்கேன் அப்படின்னா அவர் நம்மளை செய்விப்பார். இப்படி இவர் அவரை சேவிக்க, அவர் இவரை சேவிக்க, பாகவத்தமாள் ரெண்டு பேர் சேவிக்கிறது கண்கொள்ளா காட்சி இல்லையா? அப்படி அந்த மாதிரி இருப்பவா அவர் அனுகூலர்கள். அவளோட என்றைக்கும் சாதுக்கள் சம்பாஷணம் போகணும் அப்படின்னு ஆசைப்படணும். அவன் நல்லவனுக்கு அழகு. அது இல்லாத ஒரு பிரதிகூலர் இருக்கான் அப்படின்னா, கொஞ்ச நாள் முன்னாடி ஏதோ ஒரு கட்சியில் பிராமணாவுடைய திருமணம் அழிச்சு பூனெல்லாம் இது பண்ணாடே, அந்த மாதிரி பிரதிகூலரை பார்த்தா தெருவி இந்த பாம்பு தேள் நட்டுவாக்களெல்லாம் பார்த்தா எப்படி பயந்து வெறிவி தூரத்தில் ஓடுறோமோ அந்த மாதிரி மனுஷன்கிட்டேருந்து நாம் விலகி ஓடணும். அவா பிரதிகூலர்கள். அனுபயர் அது காஷ்டலோஷ்டாதிகளைப் போலேன்னு சாதிக்கிறார் சுவாமி தேசிகன். ஒரு கட்டை மரம் இப்படிலாம் இருக்கு பாருங்க, ஒரு கல் மரம், இதனால நமக்கு ஒன்றும் தொந்தரவு இல்லை இல்லையா? மரம் பாட்டுனுக்கிறது நம்ம பாட்டுக்கு போயின்னு இருக்கோம் வந்துகிட்டு இருக்கோம், அது நம்மளை ஒன்றும் பண்ணுறது இல்லை. அந்த மாதிரி இவ அனுகூலமும் இல்லை பிரதிகூலமும் இல்லை இவாளால், அதனால அது அனுபயர்னு சொன்னான். இப்படி இந்த பிரதிகூலரை கண்டா எவ்வளவு தூரம் ஓடணுமோ ஓடணும், அனுகூலரை கண்டா அவளோட சம்பாஷிக்கணும், அவளோட நாம் அது சம்சலேஷம் போகணும், அதனால அவளை போற்றணும். இப்படி இருக்கிறவனை அவனை இந்த சமுதாயத்தில் சூழ்ந்திருக்கா பாருங்கோ. அப்படிப்பட்ட அந்த நல்ல பாகவதோத்தமனை உத்தமனை யார் வெறுக்கிறார்களோ, யார் அவனுக்கு எதிரியா இருக்காளோ, யார் அவனை விரும்பவில்லையோ, யார் அவனை பற்றி தீமை எண்ணுகிறார்களோ, தீயவர்களாக இருக்கிறார்களோ, அவர்கள் அனைவரும் எம்பெருமான் கிருபையாலே அழிந்து போகிறார்கள் அப்படின்னு இந்த அனுவாகமானது அதி அற்புதமாக சொல்கிறது. அதுக்கப்புறம் சயச்சாயம் புருஷே யச்சாசாவாதித்யே ச ஏகஹ ச ஏவம் விது அஸ்மால் லோகாத் ப்ரேத்ய ஏதமன்னமயமாத்மானமுபசங்க்ரம்ய ஏதம் பிராணமயமாத்மானமுபசங்க்ரம்ய ஏதம் மனோமயமாத்மானமுபசங்க்ரம்ய ஏதம் விஞ்ஞானமயமாத்மானமுபசங்க்ரம்ய ஏதமானந்தமயமாத்மானமுபசங்க்ரம்ய இமான் லோகான் காமான்னீ காமரூப்யனுசஞ்சரன் ஏதஸ்ஸாமகாயன்மாஸ்தே. அயம் இந்த புருஷே, இப்படிப்பட்ட இந்த மனிதனிலே, யஹச யாரொருவன், ஆதித்யே சூரியனிலே, யஹச யாரொருவன் அசௌ இருக்கின்றாரோ, சஹா அவர், ஏகஹா ஒருவரே, யஹா யார்,
ஏவம் வித்து இவ்விதமாக அறிகின்றானோ சகா அவன் அஸ்மாத்து இந்த உலகிலிருந்து பிரேத்திய விடுபடும்போது ஏதம் இந்த அன்னமயம் இந்த உணவினாலே ஆகிய ஆத்மானம் சரீரத்திலிருந்து உபசங்கிரம்ய விடுபடுகிறான். இமாம் இந்த லோகானு உலகங்களை காமானி விரும்பி அவன் ஆசைப்பட்டதான உணவை பெற்று காமரூபி அவன் ஆசைப்பட்டதான வடிவத்தை பெற்று அனுசஞ்சரன் அவன் நடையாடுகிறான் திரிகிறான். ஏதத் இது சாம பாடல்களை, அதாவது சாமதானம்னு வேதத்தில் ஒரு இது சாமதாயன்னு பாடியபடி ஆஸ்தே இருக்கிறான்னு சொல்லித்து. இதில் இந்த மனிதரில் அந்தர்யாமியா, மனுஷனுக்குள்ள நமக்குள்ளே அந்தர்யாமியா இருக்கிற எம்பெருமானோ, அந்த சூரியனுக்கு அந்தர்யாமியா இருக்கிறவரும் ரெண்டு பேரும் ஒருத்தர் தான், ரெண்டு பேரும் பகவான் தான். இந்த உண்மையை எவன் ஒருத்தன் தெரிஞ்சுக்கிறானோ அவன் இந்த உலக இயல்பான அந்த சம்சார இதிலேருந்து விடுபடும் போது அன்னமயமான சரீரம், பிராணமயமான சரீரம், மனோமயமான சரீரம், விஞ்ஞானமயமான சரீரம், ஆனந்தமயமான சரீரம் இவற்றையெல்லாம் கடந்து செல்கிறான். ஏற்கனவே பார்த்தோம் இத அஞ்சு விதமான சரீரத்தையும் அதனுடைய செயல்பாட்டையும் ரொம்ப விளக்கமாகவே பார்த்தோம். அதனால் அது இங்கே அதிகம் சொல்லிருக்க வேண்டாம், திரும்பவும் அதே தான் வருது. இப்படி தான் விரும்பிய உலகங்களிலே தான் விரும்பிய வடிவத்தை பெற்று தான் விரும்பியதான உணவை உண்டபடி யார் ஒருவன் சந்தோஷமாக சுற்றி திரிகிறான், அவன் சாமதானத்தை பாடிக்கொண்டு ஆனந்தமாக எப்போதும் இருக்கிறான்னு சொல்லிட்டு. அப்போ எவன் தனக்கு அந்தர்யாமியாகவும் தான் பார்க்கின்ற ஏனைய அனைத்து பொருள்களுக்கும் அந்தர்யாமியாயிருப்பவனும் அந்த எம்பெருமான் ஒருவனேன்னு எவன் தெரிஞ்சுக்கிறானோ, அந்த உண்மையை உணர்பவன் இந்த தேக அவசானத்தும்போது, அதாவது இந்த சரீரம் போகும்போது, இந்த முன்னால் சொல்லித்தே அன்னமயமான சரீரம், பிராணமயமான சரீரம், மனோமயமான சரீரம், விஞ்ஞானமயமான சரீரம், ஆனந்தமயமான சரீரம், இதெல்லாம் அப்படியே ரொம்ப சுலபமாக தாண்டி அங்கே ஸ்ரீவைகுண்டத்துக்கு போய் அங்கே தான் விரும்பிய உருவத்தை பெறுகிறான், தான் விரும்பிய உணவை உண்கிறான், அங்கே சாமதானத்தை பாடி ஆனந்தமாக எம்பெருமானை அனுபவித்து அவனுக்கு கைங்கரியங்களை பண்ணிக்கொண்டு இருக்கிறான்ங்கிறத சொல்லி அதுக்கப்புறம் அஹமன்னமஹமன்னமஹமன்னம் அஹமன்னாதோஹமன்னாதோஹமன்னாதஹ அஹ்ஹஸ்லோக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 ஹ்
ஆசியே பூர்வம் தேவேப்யோ அம்ருதஸ்ய நாபாய் யோ மா ததாதி ச இதேவமாவாஹ அஹமன்னமன்னமதந்தமாத்மி அஹம் விஸ்வம் புவனம் அப்யபவாம் சுவர்ணஜோதீஹி ஏவம் வேத இத்யுபநிஷத் ஹாவுங்கிறதுக்கு நம்ம தமிழ்ல ஆஹா அப்படின்னு சொல்றோமே அதான் அகம் நான் அன்னம் உணவு நானே உணவு அன்னாதஹா அந்த
உணவை திம்பவனும் நானே உண்பவனும் நானே ஸ்லோக கிருத்து இந்த ஸ்லோகத்தை ஏற்படுத்தியனும் நானே ரிதாஸ்ய இந்த சிருஷ்டியிலே படைப்பிலே பிரதமஜா முதலில் தோன்றியவன் தேவேபியா தேவர்களுக்கும் பூர்வம் முன்பாகவே இருப்பவன் அமிர்தஸ்ய அழிவற்றவனாக இருப்பவன் நாபாயி மையம் யார் எனக்கு ததாதி தருகிறானோ அவன் இத்தியேவ கட்டாயமாக மா என்னை அவாகா காப்பாற்றுகிறான் அப்போ அதந்தம் உண்பவன் அக்னி உண்ணுகிறேன் விஸ்வம் எல்லா புவனம் உலகங்களையும் அப்யபவாம் வெற்றி கொள்கிறேன் சுவர்ண ஜோதிஹி அது எப்படி தங்கமயமான ஒளி இப்போ பகவான அத்தி அற்புதமாக காண்பிக்கிறது உபனிஷத்து இந்த பிருகுவலியினுடைய கடைசி அனுபவம் ஆஹா ஆஹா பகவான் நானே உணவு நானே உணவு நானே உணவு நானே உணவை உண்பவன் நானே உணவை உண்பவன் நானே உணவை உண்பவன் நானே இந்த ஸ்லோகங்களை ஏற்படுத்தியவன் நானே இந்த ஸ்லோகங்களை ஏற்படுத்தியவன் நானே இந்த ஸ்லோகங்களை ஏற்படுத்தியவன் படைப்பிலே முதன் முதலிலே தோன்றியவன் நானே தேவர்களுக்கும் முன்னால் அழிவற்றவனாக நானே இருக்கிறேன் எனக்கு உணவு தருபவனை நான் காக்கிறேன் எனக்கு தராமல் உண்பவனை நானே உண்கிறேன் அர்த்தம் எனக்கு உணவு தருபவனை நான் காக்கிறேன் எவனொருவன் சந்தியாவந்தனம் எல்லாம் பண்ணிட்டு எனக்கு பகவத் திருவாராதனம் பண்றானோ அவன் சாப்பிட போகின்றதான பிரசாத வஞ்சனாதிகளை எனக்கு கண்டருள பண்றானோ அவனுக்கு நான் மேலும் மேலும் உணவை தருகிறேன் எனக்கு தராமல் உண்பவனை நானே உண்கிறேன் நான் நல்ல பதார்த்தங்கள் சாப்பிடறதுக்கு கிடைச்சாலும் எனக்கு சமர்ப்பிக்காத திருட்டுத்தனமா தானே திங்கிறான் பாருங்கோ தானே அதை தமிழ்ல சொல்றா கொட்டிக்கிறதுன்னு அத அந்த மாதிரி கொட்டிக்கிறவன் இருக்கானே அவனை நான் சாப்பிடுவேன் நான் கொட்டி விடுவேன்ற இப்படி லோகத்துல எல்லாத்தையும் நான் வெற்றி கொள்கிறேன் அப்போ நல்ல பிரகாசித்து கொண்டிருக்கின்ற பொன்மயமான தேவனும் நானே இப்படி என்னை எவன் ஒருவன் அறிகிறானோ அவன் எல்லா பலன்களையும் அடைந்தவனாகிறான் இதுதான் இந்த உபனிஷத்திலே ஒரு பலஸ்ருதியாக சொல்லப்படுவது அப்போ நான் பிரம்மத்தை அனுபவிக்கிறோம் அதனாலே அவன் நமக்கு உணவாக இருக்கிறான் அப்போ அவன் நம்மை அனுபவிக்கிறான் அதனாலே அவன் உணவை உண்கிறான் அப்போ அவனே உணவு அவனே உண்பவன் சரி இந்த வேதத்தை எல்லாம் யார் ஏற்படுத்தினா ஸ்லோகோ அஹக்கும் ஸ்லோக அஹக்கும் சொல்றாதானோ மூணு தரம் சொல்லிருக்கு அதனாலே நானே இந்த ஸ்லோகங்களை உண்டாக்கியவன் நானே இந்த ஸ்லோகங்களை உண்டாக்கியவன் மூணு தரம் சொல்றது இது ஏன்னா மூணு தரம் சொல்றதுன்னு கேட்டார் அது முக்கியங்கிறத நமக்கு கடைசியில வேதத்துல குறிப்பிடுறதுக்காக மூணு தரம் சொல்றதுன்னா சரி இப்ப சிருஷ்டி ஆச்சு அதாவது நான்முகன் படைக்கப்படுவதற்கு முன்னாலே விராட் சரீரமாக எம்பெருமானே முதலில் தோன்றியவன் அதனால தான் படைப்பில் முதன் முதலில் தோன்றியவன் நானே அஹமஸ்மி பிரதமஜாருதாஸ்யன்னு சொன்னதுக்கு காரணம் இந்த படைப்பு கடவுளான நான்முகன் பிரம்மா தோன்றுவதற்கு முன்பே அவனை தன்னுடைய நாபிக்கமலத்திலிருந்து தோற்றுவித்தவன் நான் என்பதாலே நானே படைப்பிலே சிருஷ்டியிலே முதலிலே தோன்றியவன் இங்கே சொல்றார் அதுக்கப்புறம் தேவர்களுக்கும் ஏன்னா அதுக்கப்புறம் தேவன் சிருஷ்டி
தேவர்களுக்கும் முன்னாலே அழிவற்றவனாக அந்த எம்பெருமானே இருக்கிறதுனாலே நானே இருக்கிறேன்னார். எனக்கு உணவு தருபவனை நான் காப்பாத்துறேன், எனக்கு உணவு தராமல் அவன் மட்டும் சாப்பிடுறானே அவனை நானே உண்கிறேன்னார். இந்த உலகத்தையெல்லாம் நானே வெற்றி கொள்கிறேன், பொன்னொளி வீசி பொழிகின்ற தெய்வம் நான், தேவன் நான், இப்படின்னு எவனொத்தன் தெரிஞ்சுக்கிறானோ அவன் எல்லா பலன்களையும் அடைகிறான். இந்த சீக்ஷாவல்லி, ஆனந்தவல்லி, பிருகுவல்லிங்கிற மூணு வல்லியினுடைய, அதாவது இதை என்னமா சொல்லுவான்னா, சாங்கீர் உபனிஷத்து, வாருணீர் உபனிஷத்துன்னு நம்ம ஆவணி மாவட்டத்தில் தற்பிக்கும் போது கூட சொல்கிறோம். இந்த சம்ஹிதா உபாசனம் பண்ணுறதான அந்த சிக்ஷாவல்லி இருக்கு, அது சாம்ஹிதீர் உபனிஷத்து. வருணன் தன்னுடைய பிள்ளையான பிருவுக்கு உபதேசித்ததானது ஆனந்தவல்லியும் பிருகுவல்லியும், அதனாலே அது வாருணீர் உபனிஷத்து. இப்போ இந்த ரெண்டு உபனிஷத்தையும் மூன்று வல்லிகளையும் ஏதோ அடியனுடைய மந்த மதிக்கேட்டிய வேளையிலே அது அந்த சம்ஸ்கிருத பதங்கள் அதுக்கு தமிழில் என்ன அர்த்தம், இப்போ பலவிதமான கோஷம் ஸ்ரீகோஷங்களில் பலவிதமான அர்த்தம் இருக்குது, அது நம்மளுடைய சம்பிரதாயத்துக்கு அடியனுடைய மந்த மதிக்கு எப்படி தோணித்தோ அந்த மாதிரி அடியன் நிர்வாகம் பண்ணினேன். இதில் ஏதாவது குற்றம் குறைகள் இருந்தாலோ இல்லை இது கேட்பதற்கு அஸ்வாரஸ்யமாக இருந்தது அது கேட்க சகிக்கலேன்னு நினைத்தாலும் எல்லாரும் அடியேனை க்ஷமிச்சு ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை உங்களிடத்திலே பகிர்ந்துக்கிறதுக்கு அடியேனுக்கு ஒரு வாய்ப்பை நல்கினீர்களேன்னு அந்த நல்கிய வாய்ப்புக்கு ஒரு கிருதஜ்ஞதை சொல்லி அடியேன் அமைகிறேன். கவிதார்த்திய சிம்ஹாய கல்யாண குணசாரிணிய ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த முரவே நமஹா.